அம்சங்கள் குறித்து கும்பல் கொலை செய்து விட்டதாக நாடகம் ஆடிய இளைஞர்கள் அதே கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். வழிப்பறியில் ஈடுபட்டவர்கள் கொலை செய்தது உண்மையா? மதுபோதையில் சாலையில் சென்ற லாரிகளை மடக்கி இளைஞர்கள் இருவர் வழிப்பறியில் ஈடுபட்டது விசாரணையில் அம்பலமாகியுள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அடுத்த தோப்புக்கானா பகுதியைச் சேர்ந்தவர் 28 வயதான மணிகண்டன். இவர் கன்னமங்கலம் பகுதியில் உள்ள சாக்லேட் ஏஜென்சியில் வேலை பார்த்து வந்தார். கடந்த 12 தேதி மணிகண்டன் தனது நண்பர் அருண் என்பவருடன் மது அருந்த சென்றுள்ளார். மது அருந்திவிட்டு இரவு வீட்டிற்கு செல்லும் போது முன்னால் சென்ற லாரி ஓட்டுநருடன் முந்திச் செல்வதில் தகராறு ஏற்பட்டுள்ளது. இதில் லாரி டிரைவர் தான் வைத்திருந்த கத்தியால் மணிகண்டன் மற்றும் அருண் மீது சரமாரியாக தாக்குதல் நடத்தியுள்ளார். இதில் மணிகண்டன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. காயமடைந்த அருண் வேலூரில் உள்ள அடுக்கம்பாறை அரசு மருத்துவமனைக்கு 108 ஆம்புலன்ஸ் மூலம் அனுப்பி வைக்கப்பட்டார். போலீஸ் விசாரணையில் லாரி டிரைவருடன் முந்திச் செல்வதில் ஏற்பட்ட தகராறு காரணமாக மோதல் எழுந்ததாகவும் அதில் லாரி டிரைவர் திடீரென கத்தியால் வெட்டியதில் மணிகண்டன் உயிரிழந்ததாகவும் வாக்குமூலம் அளித்திருந்தார். இந்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் ஆற்காடு நகர போலீசார் அந்த பகுதிகளில் உள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தனர். மேலும் சம்பவ இடத்திலிருந்து கைப்பற்றப்பட்ட செல்போனை கொண்டும் விசாரணை நடத்தி வந்தனர். இதில் பணப்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த தென்னரசு என்ற லாரி ஓட்டுநரிடம் விசாரணை நடத்தினர். விசாரணையில் கடந்த 12 தேதி இரவு தான் லாரியை வேப்பூர் அருகே நெடுஞ்சாலையில் நிறுத்திவிட்டு ஓய்வெடுத்துக் கொண்டிருந்ததாகவும் அப்போது இருசக்கர வாகனத்தில் வந்த இரு இளைஞர்கள் கத்தியை காட்டி மிரட்டி தன்னிடமிருந்த 1500 ரூபாயை பறித்துச் சென்றதாகவும் கூறினார். பின்பு தனக்கு முன்னால் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த லாரியை நோக்கி அந்த இரு இளைஞர்களும் சென்றதாக கூறினார். இதனைத் தொடர்ந்து வாலாஜாப்பேட்டை சுங்கச்சாவடியை கடந்து சென்ற லாரி எண்ணை சிசிடிவி காட்சி மூலம் கண்டறிந்து அந்த லாரி சென்னை துறைமுகத்தில் இருப்பதை கண்டுபிடித்தனர். அந்த லாரியை தேனி மாவட்டம் உத்தமபாளையம் தாலுக்காவை சேர்ந்த 36 வயதான ஜோகன் பாஸ்கோ என்பவர் ஓட்டிச் சென்றதும் தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து தேனி மாவட்டத்திற்கு விரைந்த ஆற்காடு நகர போலீசார் ஜோகன் பாஸ்கோவை கைது செய்து ஆற்காடு நகர காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டனர். இந்த விசாரணையில் ஜோகன் பாஸ்கோ கடந்த 12 தேதி நள்ளிரவு வேப்பூர் அருகே தேசிய நெடுஞ்சாலையில் லாரியை நிறுத்திவிட்டு ஓய்வெடுத்துக் கொண்டிருந்த போது திடீரென பைக்கில் வந்த இரு இளைஞர்கள் கத்தியை காட்டி மிரட்டி பணம் கேட்டதாக கூறினார். தன்னிடம் பணம் இல்லை என்று கூறியதற்கு வெட்ட முயன்ற போது மணிகண்டனின் கையில் இருந்த கத்தியை பிடுங்கி மணிகண்டனை தற்காப்புக்காக சரமாரியாக தாக்கியதாக கூறினார். இதில் அவர் இறந்திருப்பார் என்று தான் சற்றும் எதிர்பார்க்கவில்லை என்று வாக்குமூலம் அளித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து ஜோன் பாஸ்கோ மீது கொலை வழக்கு பதிவு செய்த ஆற்காடு நகர போலீசார் வழிப்பறி செய்துவிட்டு ஒன்றும் தெரியாதது போல் பொய் வாக்குமூலம் அளித்து நாடகமாடிய அருண் என்ற இளைஞரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். கத்தியை எடுத்தவனுக்கு கத்தியால்தான் சாவு என்ற பழமொழியை நினைவுபடுத்தும் வகையில் அமைந்துள்ள இந்த சம்பவம் போதை பழக்கத்திற்கு அடிமையாகி பல குற்ற சம்பவங்களில் அச்சமில்லாமல் ஈடுபடும் இளைஞர்களுக்கு ஒரு பாடமாகவே உள்ளது. தஞ்சை மாவட்டத்தில் நள்ளிரவு நேரத்தில் உணவகத்திற்குள் புகு